மணிபேஜ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்தா லிங்க் கொடுப்பேன். இன்றைக்கி ஏன் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க கேஷவ் குமார் வந்து எப்போ ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு, சார் வேறு சொல்லிகிட்டே இருக்காரு, இவன் கேட்கவே மாட்டான். நான் பண்ணாதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்குது. சில விஷயங்கள்லாம் கேட்டு சில பயங்கள்னால தான் நான் பண்ணலை. இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவத்தை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். ஆமாம், உங்கள் பேச்சை கேட்டு ஒரு பையன் ஸ்டாக்கில் போட்டிருக்கான், காசை மொத்தமாக போயிருக்கு. ஆமாம் சார் சொன்னார், நான் போட்டேன், மொத்தமா போயிருச்சு. ஆனா என்கிட்ட சார்ட்ட கேட்க தைரியம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. வாங்க, நான் என்ன கேட்டுறணும்ல, வாங்கன்னு சொல்லிட்டேன். நான் கூப்பிட்டுலாம் சார், அவரை கூப்பிட்டுலாம். ப்ரோ வாங்க ப்ரோ. வந்துட்டான் ஒசாமா பில்டன். வணக்கம், நம்ம விக்னேஷ் தானே? ஆமா சார், இவர் தான். நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட் உங்களை பார்த்து தான் கத்துக்க ஆரம்பிச்சாராம். நீங்க தான சொல்லியிருக்கீங்க பணத்தை வீட்டிலேயே வச்சு தூங்க விட்டா நீ தான் என்ன ஆளு அப்படின்னு. அதனால சார் சொன்னாரு இன்வெஸ்ட் பண்ண. மூணு மாசம் கழிச்சு அதுவும் இல்லாம சார் இன்னொரு பாயிண்ட் வர சொல்லியிருக்காரு, இன்வெஸ்ட் நீ பண்ண ஸ்டார்ட் பண்ணனா அதை போய் பார்க்காத, எதுக்கு பாக்குற, லாங் டேர்ம் தானே போடுற, கொஞ்ச நாள் கழிச்சு பாரு அப்படின்னு இருக்கீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துருக்காரு, கம்பெனியில போட்ட காசும் இல்ல. என்ன என்ன பண்றது இப்போ? சரி, முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஜீரோ சம் கேம். ஓகே, எவனாவது ஒருத்தன் கெயின் பண்ணா இன்னொருத்தன் லூஸ் பண்ணும். நீ என்ன கம்பெனியை வாங்கினா அர்த்தம், நீ ஸ்டாக்கு, நீ ஏதாவது லாட்டரி சீட்டு வாங்குற மாதிரி ஸ்டாக்கு வாங்கினா என்ன? இப்போ லாட்ரி சீட்டுனா லக் இருக்கணும், லாட்ரி சீட்டு வாங்குற மாதிரி வாங்கியிருப்போம். என்னடா வாங்கின? அது ஒரு ஆசையில் வாங்கிட்டேன். என்ன வாங்கினு? இல்லை, ஆர்காம்னு ஒரு ஸ்டாக். இந்த பாரு, ஒன் டன் சொன்னேன் சார். அந்த அதுக்கு நான் சொன்னேன் வாங்கினான், இல்ல அதுக்கு ஒரு கதை இருக்கு. நான் சொன்னேன் வாங்கினான். ஆமா, மூணு வருஷம் வீடியோ எடுத்து பாரு. இந்த மூணு வருஷம் வீடியோவும் மக்கள் பேச்சுல ஒரு வீடியோ இருக்கு, அதை எடுத்து பாரு. ஓகே, அனில் அம்பானி ஏன் போண்டியானா, எப்படி போண்டியானா, எதனால் போண்டியானா சார், அதை பேசி என்னெல்லாம் தப்பு பண்ணா நீங்க இது அதெல்லாம் கிளீனா ஒன்றரை ரெண்டு வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா, நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போடுறேன்னா சீப்பாக இருக்குது, 4 ரூபாய்க்கு ஒன்று கிடைக்கிறது அப்படின்னு போய் அதை வாங்கினேன்னா, அதை நான் 1,00,000 ரூபாய்க்கு 4,000 ஷேர் வாங்கினா 25,000 ஷேர் கிடைக்கும். நான் 25, அந்த 4 ரூபா 10 ரூபாவாக போச்சுன்னா நான் 25,000 × 6 1,50,000 லாபம் கிடைக்கும்னு கூட்டுத்தனமாக கணக்கு போட்டு இது மாதிரி ஷேரை நீ வாங்கினேன்னா தலையில் இது மாதிரி தான் வெள்ளை துண்டு போட்டுக்கணும். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். என்கிட்ட இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குது, இதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன சொல்லிக்கீங்க, ஒரு ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணால், நான் ஒரு கடைக்கு போகிறேன், அந்த கடையில் வந்து இந்த ப்ராடக்ட் எனக்கு நல்லா சேல் ஆகுது, நான் பார்க்குறேன் நின்று இது நல்லா போகுது, அப்போ இந்த இந்த இதில் நம்ம வாங்கி போடலாம் அப்படின்னு பார்க்க சொல்லுங்க. இவர் போயிருக்காரு சுற்றின இடம் ஃபுல்லாக ரிலையன்ஸ். என்ன ரிலையன்ஸ்? சுற்றின இடம் ஃபுல்லாக ரிலையன்ஸ். எந்த ரிலையன்ஸ்? ரெண்டு ரிலையன்ஸ். இது என்ன சொல்லலை இவர்? ஜியோ சொல்லிருக்கணும். ஜியோ கம்பெனி நல்லா தான் இருக்கு. நல்லா தானே இருக்கு. ஜியோங்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நீ வாங்கினது தம்பி கம்பெனி ஆர்காம், அது கடையை மூடி 3 வருஷம் ஆனது. நீ போய் இங்க ஜியோவை பார்த்துட்டு ஆர்காம வாங்கினா, ஆர்காம் போண்டியானதுக்கு காரணமே இந்த ஜியோ தான். ஜியோ வந்து அண்ணன் கம்பெனி, அண்ணன் பையன் நடத்திட்டு இருக்கிறான் இப்போ. ஓகே, அவனோட கம்பெனி அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பார்ட்டு. கரெக்டா? இவன் வாங்கியிருக்கிறது அனில் அம்பானி கம்பெனி. ஆமா, அதுலயும் ப்ராஃபிட் பார்த்தனாலதான் அவர் அடுத்ததுக்கு போனாரு. நீங்க சொல்லு. 2.75 ரூபாய்க்கு வாங்கினேன் சார். ஜியோ ஸ்டாக்குன்னு நம்பிட்டேன். ஜியோ ஸ்டாக்கு இவ்வளவு சீப்பா கிடைக்குது, நம்ம வந்து பீட்டர் லிஞ்ச் மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாக போறோம்னு சொல்லி தைரியமா இன்வெஸ்ட் பண்ணேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் டெய்லி காலில இருந்து. அது லாக்டவுன் டைம் வரையா டெய்லி கிராஃப் பார்த்துட்டே இருப்பேன், ஏறும் இறங்கும், ப்ராஃபிட் வருது ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். 3:15 போனே ப்ராஃபிட் புக் பண்ணலாம் சொல்லி புக்லாம் பண்ணேன். நம்ம இப்படி அவசரப்பட்டோமே, சார் சொன்ன பேச்சை மீறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் வந்து அடுத்த வாட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ல நம்ம கிராஃப் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் வால் ஸ்டீல்ஸ்னு ஒரு கம்பெனி சார், பார்த்தீங்கல்ல அந்த ஸ்டாக் பார்த்துட்டு இதுதான் இருக்குல்ல சீப்பாக இருக்கு. போன வாட்டி 2 ரூபா ஸ்டாக்கு வந்து 3 ரூபாக்கு போனே ப்ராஃபிட் பண்ணோம், இது பைசால இருக்கு, இது 1 ரூபா ஏறிச்சுன்னா அப்படியே டபுள் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த மொத்த காசையும் திருப்பி போய் அதுல போட்டேன் சார். போட்டுட்டு பார்க்கவே இல்லை. ஒரு 60,000 1,00,000 ஷேர் கிட்ட வாங்கினேன். அதான் ப்ரோ சொல்றேன், இந்த பண்ணீங்க அப்ப அவசரப்படல, இப்பதான் அவசரப்பட்டிருக்கீங்க. பார்த்து ஆர்காம் வாங்கி 50 பைசா ஏன் ஏறிது தெரியுமா? நடுவுல வந்து ஒரு ஆசை காட்டினோம், யாரு பெரிய அண்ணன், அந்த கம்பெனியை நான் வாங்க போறேன்னு, அந்த கம்பெனியோட அசட்டை நான் வாங்க போறேன்னு, அதை நம் டவர்ஸ் எல்லாம் வாங்க போறேன், அதை நம்பி கப்புன்னு ஒரு 50 பைசா ஏறிச்சு. மக்களுக்கு என்ன புரியலன்னா அது உனக்கு வராது, அந்த கம்பெனியை நம்பி கடன் கொடுத்தவன் வாங்கிட்டு போயிடுவான்னு புரியல.
மனசு புரிஞ்சோன்னா ஆர்காமும் படுத்துருச்சு. ஏய் படித்து வந்தானே நீ, தினமும் ஆஃபீஸில் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பேப்பர் வாங்குகிறோம், டிவி இருக்குது, மணி கண்ட்ரோல் இருக்குது, ஜியோவும் ஆர்காமும் ஒரே கம்பெனியான்னு கூட திறந்து பேப்பர் படிக்க மாட்டியா நீ? படிச்சிருக்கீங்க, உங்களை காலேஜில் படிக்க வச்சுருக்கான், ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கான், இவனை மாதிரி இருந்தேன்னா என்ன மாதிரி இருந்தேன்? நீ வாங்கவே மாட்டான் ஃப்ரேம் அப்படி நாங்கள் இந்த சைடு போய்க்கிறேன். என்னங்க நீங்கள் நான் தான் சொன்னேன்ல, சவுத் இண்டியன் பேங்க் 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம்ல, இன்னும் 20 ரூபாய்க்கிட்ட போயிட்டு இருந்தது. நான் இப்போ என்னன்னு தெரில, 20 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம 1 லட்சம் ரூபா அது 5 ரூபாய்க்கு போட்டிருந்தேன்னா இம்மிடியேட்டாக 4 மடங்கு ஏறி 4 லட்சத்துக்கு போயிருக்கும்ல. 140 ரூபா இங்கே போ, அது கர்நாடகா பேங்க் தான் வளர்ந்து பார்த்து வளர. சரி சரி, அவனாவது நான் பார்க்கறதே கிடையாது, நீ தான் தினம் இங்கே உட்காந்துன்னு இருக்கிற சார். இந்த ஆர்காமும் இந்த எல்லா வீடியோவும் பார்க்குற, அவன்கிட்ட சொல்லி கொடுக்குவானா ஆர்காம் வேற ஜியோ வேறன்னு? அதை நீங்கள் சொல்லி கொடுத்தா நல்லா தான், நான் வெளிலே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரியும்ல நான் என்ன பண்ணுவேன், காலைல வந்து மார்க்கெட் அனலைஸ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு தான் நான் வேலைக்கே வருவேன். நீ என்னத்த அனலைஸ் பண்ண, சவுத் பேங்க் எவ்வளோ போயிட்டு இருக்கு? 17 ரூபாயில் இருக்குது, 20 ரூபா வரைக்கும் போச்சு. 5 ரூபா போட்டிருந்தேன்னா இன்னைக்கு 1 லட்சம் ரூபா போட்டிருந்தேன்னா 20,000 ஸ்டாக் வாங்கியிருப்பேன், இன்னைக்கு அது 3,40,000 ரூபாய் இருக்கும். 2,40,000 ரூபா தவிர டிவிடெண்ட் வேற வாங்கி வாங்கியிருப்ப. ஒரு கம்பெனி இருக்கா இல்லையா? பீட்டர் லிஞ்ச் என்ன சொன்னா, அந்த கம்பெனி நல்லா ஓடனா அந்த கம்பெனியை பத்தி ரிசர்ச் பண்ணுனா. நீ வந்து அங்க போய் ரிசர்ச்சே பண்ணாம ரிலையன்ஸ் ஜியோ பார்த்து ஆர்காம் பார்த்து ஆர்காம் தான் ரிலையன்ஸ் ஜியோ நீ நினைச்சேனா, கடவுள் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. ஒரு கதை உண்டு, ஒரு போட்ல ஒரு 6 அடிச்சுன்னு போயிடும், அந்த ஊர்ல இருக்கிறவன்லாம் போட்ல தப்பிச்சிருவான், ஒத்த மட்டும் தொங்கிட்டே இருப்பான் தண்ணியில் தொங்கின்றப்பான். ஒரு போட்டு போகும், அல்ல 2-3 பேர் போவாங்க, இந்த போட்டுக்காரன் சொல்லுவான் இதில் ஏறி தப்பிச்சிடலாம் வாப்பாம்மா, இல்லை என கடவுள் தான் காப்பாற்றுவான் அப்படிம்மா. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொருத்தன் போட்டில் ஆடு மாடெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டுருப்பான், வாப்பா தப்பிச்சிடலான்னு கூப்பிடுவான், இல்லை இல்லை என கடவுளில் காப்பாற்றுவார்னு அவன் மரத்தை பிடிச்சின்னு இருப்பான். தண்ணியில் வலி ஏறிடும், மூக்கு லெவலுக்கு வந்துடும், ஒரே ஒரு ஆள் தனியாக போட்டில் போவான், வாப்பா பழிச்சிடலான்னு, இல்லை இல்லை கடவுள் என்னை காப்பாற்றுவாரும்மா, கடைசியில் மொழியை செத்துருவான், கடவுள்கிட்ட போவானா, கடவுளை கேட்பானா உன்னை இவ்வளோ நம்பினேன் நீ என்னை காப்பாத்தலன்னு? நான் 1 வாட்டி வருவேனா, 2 வாட்டி 3 வாட்டி வந்தேனேடா உனக்கா, நீ எங்கடா என் போட்டில் எல்லாருனாலடா பண்ண முடியும்னு. அது மாதிரி ஜியோ நல்லா ஓடுதுன்னு பார்த்த, ஜியோ எந்த கம்பெனியோடது, அந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு, நீ எந்த பேப்பர் திறந்தாலும் எல்லாம் என் வீடியோக்களை ஒழுங்காக பார்த்துருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட், அண்ணா அம்பானி கம்பெனியில் நான் 1.5 வருஷமாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு போடாதேன்னு, நான் போட்டு 4-5 வருஷம் ஆகுது, நீ வந்து விற்று போன தம்பி கம்பெனியில் ஸ்டாக்காக போட்டுட்டு இப்படி கட்டப்பட்டேன்னு. இது சரி, அதில் தான் ஓசியில் லாட்ரி டிக்கெட்டுன்னு தப்பிச்சுட்டு 50 பைசா வந்துடுச்சு. அந்த உத்தம் கால்வாஸ்தீடு என்னன்னே உனக்கு தெரியாது நான் சொல்கிறேன். அது வந்து மிட்டல் வந்து இந்தியாவுக்குள்ளே வரத்துக்காக ட்ரை பண்ணான், அந்த உத்தம் கால்வா வாங்கி ஒரு ட்ரை பண்ணான், கடைசியில் மிட்டலுக்கு எஸ்ஆர் ஸ்டீல் கிடச்சிருச்சு, உடனே உத்தம் கால்வா விட்டான். அந்த உத்தம் கால்வா கடனில் முழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, நீ வாங்கின போர்ஷனு உன் போர்ஷன் ஆஃப் தி கடனை நீ கட்டினா தான் எஸ்ஆர் வாங்க முடியும்னா, அந்த கடனை அவன் கட்டிட்டான், அது கடல்ல முடியும் செத்த கம்பெனி, அதை போய் வாங்க அதையே படிக்காம வாங்கிட்டு நான் சொன்னேன் ஸ்டாக்கில் போடுந்தேன்னா, என்னை பார்த்துருந்தேன்னா 5 ரூபா ஸ்டாக்கு 5 ரூபா ஸ்டாக் சொல்லியிருக்கிறேன், 20 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் சொல்லியிருக்கிறேன், 35 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் சொன்னேன், 134 ரூபாய்க்கு ஒரு 134 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் சொன்னேன், அதெல்லாம் கோல் விட்டுட்டு நான் சொல்லாத ஸ்டாக்கில் போட்டுட்டு அந்த ஸ்டாக்கில் யார், நான் என்ன சொல்கிறேன், ஃபிஷர்ஸ் பிரின்சிபல் பாரு, ஒரு கம்பெனி பார்த்தோம்னா யார் ஓனர்னு பாரு, அந்த ஓனருக்கு எவ்வளோ ஷேர் இருக்குன்னு பாரு, டெப் ரேஷியோ பாரு, அது அப்புறமா கடன் இருக்கான்னு பாரு, இதெல்லாம் சொன்னேன். யார் ஓனர்னே பார்க்காம ரெண்டு கம்பெனியை வாங்கிட்டு காசு போயிடுச்சு காசு போயிடுச்சுன்னா, இங்கேயே சொல்லியிருக்கிறேன், என்னை கேட்ட போது அம்பானியை நம்புவியா டாட்டாவை நம்புவியானா, டாட்டாவை நம்புவேன், நீ நம்ப மாட்டேன்னு, உன்னை படிச்சு படிச்சு ஐடிசி வாங்கு டாடா ஸ்டீல் வாங்குன்னு வாங்கினியா? அதுதான் சார், இப்போ 10 ஸ்டாக்கில் ஒரு 4 ஸ்டாக் லாஸ் ஆகும்னு சொல்லிங்களா சார், அதில் இதை ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஐடிசி டாடா ஸ்டீல்லாம் மிச்சம் இருக்க காசுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன் சார். வச்சிருக்கிறியாது? ஆ, அது சொல்லக்கூடாதுன்னு தான் இவர் சொன்னார் சார். இல்லை சார், அப்படி இல்லை சார், சார் இது வெளியில் அவர் என்கிட்ட சொல்ல சார், சார் இருங்க சார், சார் இருங்க சார், வெளியில் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை சார் இதெல்லாம். அதை சொன்னால் என்னையா இன்வெஸ்ட் பண்ணல அடிப்பாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லாதீங்க, இது மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி தான் சார் கூட்டணும் வர. வாங்கலையா நீ?
சார், அதாவது நீங்க சொன்ன மாதிரி 10 ஸ்டாக் வாங்கினா ஒரு 4 ஸ்டாக் லாஸ் ஆகும்னு தெரியும். ஸோ அதில் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் சார். ஆனால் மிச்சம் இருந்த காசில் நீங்கள் சொன்ன மாதிரி டாடா ஸ்டீலு, ஐடிசி, நாட்கோ ஃபார்ம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் சார். அவங்க கரெக்டாக வாங்கியிருக்கிறாங்க சார். அந்த 60,000 விட்டாரா அந்த ஷாக்கில்? இதெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? மனசு கஷ்டப்பட்டவர்கள் மட்டும் பேசுங்க, சந்தோஷமான விஷயம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் உன்ன கேட்பேன், நீ வந்து ஐடிசி தான்டா லைக் இதெல்லாம் சொன்னா சார் வந்து என்ன ஏன் பண்ணலன்னு கேட்பாரு. அதனால இதை சொல்லாதீங்கன்னு சொல்லி கூட்டேன் சார். ஒரே சொல்லாதீங்கன்னு சொல்லி தானே கூட்டு வந்தேன். என்ன பண்றீங்க இப்ப சார்? பார்த்தோன்னே உண்மை நல்லா வருது. உண்மை அதான் அதான் சார், அது பண்ணிட்டு இருக்காரு சார், நல்லபடியா பண்றாரு. நான் போர்ட்போலியோ பார்த்தேன், அனலிசிஸ் கொஞ்சம் டவுனா இருக்கு. இல்ல நான் பார்த்தேன், இடத்தை கேட்டேன், அவனால ஒரு போர்ட்போலியோன்னு ஒன்று வச்சிருக்கிறான். அது கரெக்ட் சார். அதான் சார் நீங்க சொல்லுவீங்களா, இப்போ ஒரு 10 ஸ்டாக் சொல்றேன்னா 4 போலாம், மீதி இருக்கு 6 உங்களை காப்பாத்துன்னு இருக்கீங்களா? அது நான் சொன்ன 10லயே 4 போகும். அதான், ஆனா நான் எப்படி இருக்கேன்னா சார் கூட இன்னும் 2-3 வருஷம் டிராவல் பண்ணி 10 ஸ்டாக்கையும் வின் பண்ண வைக்கிறேன். 10 ஸ்டாக் பஃபெட் நினைச்சா கூட ஜெயிக்க முடியாது. சரி, இது எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி ஒரு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கிறேன் பஃபெட்டுக்கே லாஸ் ஆயிருக்குன்னு, பஃபெட்டுக்கு என்னெல்லாம் லாஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் உனக்கு தெரியாதுங்கிற சார். உங்க சிஷியனா இருந்து நான் பஃபெட்டுக்கே வந்து இதுவா இருக்கலாம்ல. பஃபெட்டுக்கே என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவன் எவ்வளவுன்ட்ட கேஷ் நேத்தம் பார்த்தேன், ஃப்ளோட்டுன்னு தான் கேஷ் அவங்ககிட்ட எவ்வளோ தம்பா வச்சிருக்கிறான்? எவ்வளோ சார்? எவ்வளோ வச்சிருப்பான்? ஒரு பில்லியன், 2 பில்லியன். எவ்வளோ வச்சிருக்காரு சார்? ஒரு பில்லியனா? இல்லை ஒரு பில்லியன்னா எவ்வளோ ஜீரோ இருக்கும்? என்னது இது சார்? 7 கோடி. 1 கோடினா 7 0 இருக்கும். இது எவ்வளோ கோடி? 1 பில்லியன்னா 9 0 நினைக்கிறேன். 100 கோடி. 100 கோடி வச்சிருக்காரு அவரு? இது ஆன்லைன்ல 160 பில்லியன் டாலர் வச்சிருக்கிறோம். 1 பில்லியனுங்கிறது 8,000 கோடி சார். இப்போ எனக்கு டவுட் என்ன, 1 பில்லியனுங்கிறது 8,000 கோடி? இது கணக்கு போட்டு சொல்ல சொல்லாதீங்க ப்ளீஸ் சார், கணக்கு போட்டுலாம் சொல்ல சொல்லாதீங்க. 1 பில்லியன் 8,000 கோடி கரெக்டா? ஆமாம், ரஃப்பாக 8,300 கோடி இருக்கும் போல. அப்போ 830,000 கோடி 100 பில்லியன். ஸோ 15 லட்சம் கோடி கேஷ் வச்சிருக்கிறான். நீ அவனை பீட் பண்ண போற சார்? ஆசைப்படுறது தானே எல்லாம் பண்ணலாம். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் போடுறேன் ஆசை தான்டா, அவன்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நம்மளால எண்ண முடியாது. இல்லை கரெக்ட் சார், இப்போ நான் உங்க கூட இருக்கேன். சரி ஓகே, நான் நல்ல காசை எண்ணினோன்னு வச்சுக்கோ. இங்கேருந்து வந்து ஒரு 22 மைல் போகும் மேலே. ஓ, எவ்வளோ தெரியுமா? தெரியாது. 22 மைல், 1 மைல் எவ்வளோ கிலோமீட்டர்? என்ன சார் இதெல்லாம் கேட்டுட்டு, 1.5 இருக்கும்னு நினைக்கிறேன் சார். 1.6. மெயின் டிஃப்ரென்ஸ் தானே? மெயின் டிஃப்ரென்ஸ் இது கூட நம்மளுக்கு தெரில சார். நான் என்ன போய் அழுதுட்டா சார் இருப்பேன், ஓரளவு நான் இது பண்ணுவேன் சார். இந்த மாதிரி அப்போ கூட நம்மளால யோசிக்கவே முடியாது. நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ ஐடியா மட்டும் பாருங்க, என் பிளானை கேளுங்க. நீங்க உங்களுக்கே பிடிக்கும், ஏந்து கேளம்பாக்கம் போற டிஸ்டன்ஸ் ஹைட்ல இருக்கும். ஓ, நீ அவனை காலி பண்ணுவேங்கிற ஐயா. நான் இப்போ ஐடியா வைக்கிறேன், உன்னை காலி பண்றேன். இது வரைக்கும் 1 பைசா உன்னால இன்வெஸ்ட் பண்ண முடியல, 1 பொடி தங்கம் வாங்கலை, அந்த உண்டியர் வாங்கினதான் மிச்சம். நீங்கள்லாம் 1 உண்டியரில் 1 காசு போடல. போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் நீங்கள் ஸ்மார்ட் மூவ் திட்டினால இப்போ டெய்லி 5 ரூபா போட்டுட்டு இருக்கேன். இப்போ உடச்சா இருக்குமா? இருங்க, நாளைக்கு போட்டுறேன். இருங்க இருங்க. ஸோ நாங்கள் மொத்தம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான், தப்பு பண்ணுறான், தப்பு பண்ணால் கற்றுப்பான். நீ அவனால் இறங்கி நீச்சல் அடிக்கிறான் தண்ணியில், நீ தண்ணியை பார்த்துட்டு இன்னும் பேசிகிட்டே இருக்கிற, எப்போ இறங்கி நீச்சல் அடிக்க சார்? நான் படகுல உங்க கூட போய்கிட்டு இருக்கேன். உங்க கூட நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறேன். அதான் சார், அவன் 3 ஃபீட் பூல்ல இருக்கிறான், நான் 20 ஃபீட் பூல்ல இருக்கிறேன். அதான் சார், அவன் 1000 ஃபீட் பூல்ல இருக்கிறான் பஃபெட். நீ 3 ஃபீட் பூல்லையே இறங்காம வெளியில நின்றுக்கிட்டு 1000 ஃபீட்ல ஸ்விம் பண்றவன பீட் பண்ணுவேங்கிற சார். கரெக்ட். டே, இங்க வா, இந்த உண்டியில நான் இப்ப எடுத்து நான் சொன்னேன், அது மாதிரி ஒரு உண்டியல் இருக்குன்னே யாருக்கும் தெரியலையா சார்? தெரியும் சார். ஆட்டுங்களேன் ஒரு நிமிஷம். என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை சார். மெதுவாக ஆட்டாதீங்க சார், ஃபாஸ்ட் ஆட்டுங்க சார். அதான் சார், 5-5 ரூபா கிடைக்காது. நோட்டு ஒரு வாரத்துக்கு 500 ரூபா, எவ்வளோ ஒரு நாளைக்கு 100 ரூபா, ஒரு வாரத்துக்கு 100 ரூபா போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பீங்க? 10 பேர் இருக்கும். ஆமாம், எவ்வளோ இருக்கணும்? ஒரு வாரத்துக்கு 3 வாரம் ஆகுது, 1000 ரூபா இருக்கும். 1000 ரூபா ஒரு வாரத்துக்கு? ஆமாம். 8 வாரத்துக்கு எவ்வளோ இருக்கணும்? 8,000 ரூபா இருக்குது. அதில் உடைக்கட்டுமா? இல்லை, விட்டுருங்க சார், விட்டுருங்க. விடுங்க, நான் போட்டுறேன் சார், போட்டு ஃபில் பண்ணிடுறேன் சார். சார், நீங்கள் உண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசுவீங்களா? இது இவ்வளோ தூரம் சொல்லி தான் கொடுக்க முடியும். அந்த பையன் ஒழுங்காக பண்ணியிருக்கிறான், அவன் பண்ண லாஸை கூட அவன் ரிகவர் பண்ணுவான். நீ சார், நான் லாஸே பண்ணாமல் பண்ணணும்னு பார்க்குறேன். அது எப்படி முடியும்? எவ்வளோ ஐடிசி ஷேர் வச்சுருக்கடா நீ? அப்படி போங்க, சொல்லுங்கள். எனக்கு சொல்றப்பே நான் வந்து ஐடிசி வாங்கி இருக்கிறேன் சார்,
500 பார்த்துட்டான்னு சொன்னீங்க. இல்லை இல்லை அது சொல்ல. என்ன ரேட்டுக்கிட்ட வாங்கினா ஐடிசி? 250 ரூபா. ஆ, இன்றைக்கி 380 ரூபாவில் இருக்குது. 380 ரூபா இருக்கும். ஆ, பார்த்தேன் காலைல மார்க்கெட். ஆனால் இப்போ எனக்கு என்ன விஷயம்னா, அவர் ஐடிசி வாங்கியிருக்காரு. ஆ, ஐடிசி வாங்கிட்டான், தங்கம் வாங்கிட்டான், தப்பும் பண்ணி சரிக்கிட்டான். நீ ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துன்னு இருக்கிறியா? கரெக்டே சார், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சார் லெசன். அதாவது தப்பு பண்ணால் தான் கற்றுக்க முடியும்லாமல், நம்ம பண்ணுறதே ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணுவோமே, தப்பு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ கற்றுக்கிட்டியா? கற்றுக்கிட்டேன் சார். இறங்கி நீச்சல் அடிக்கணும்னு தெரிஞ்சிடுச்சா? நாளைக்கே குதிச்சிடுறேன். நீங்கள் நீச்சல் அடிங்க, இவர் நீச்சல் அடிப்பார், நீங்களும் நீச்சல் அடிங்க. ஆமாம், எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். விக்னேஸ்வரும் இருக்கான், விக்னேஸ்வரையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். எஸ், உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ சார். இந்த பாரு, நான் டாக்டர் ரெட்டி வாங்க சொன்னது தான். ஆமாம், டாக்டர் ரெட்டி கோல்டு பீஸ் வாங்கியிருக்கான், ஐடிபி வாங்கியிருக்கான், ஐடிபிஸ் வாங்கியிருக்கான். ஆமாம், நாட்கோ வாங்கியிருக்கான், டாடா மோட்டார், டிவிஏ, டாடா டெக் மஹிந்திரா, டிஎம்டி, எல்லாம் நான் சொன்னது தான் இருக்கு. இப்போ இப்போ போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கு, நான் பார்த்து டெய்லி மேனேஜ் பண்ணிட்டு தானே இருக்கேன். நீ மேனேஜ் பண்ணி என்ன இருக்கிறேன்? ஆ, கால சொல்லுவேன், இது ஓகே ப்ரோ, இது இப்போ செல் பண்ணி 12 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இப்போ 415 ரூபா லாபத்தில் இருக்கிறான் இன்னைக்கு மட்டும். ப்ராஃபிட்டபிள் தான். ஆ, ஓவரால் ஓவரால் பார்த்தோம்னா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது போர்ட்ஃபோலியோ. 49,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இன்னைக்கு 54,000 ரூபா இருக்குது. கரெக்டு, நல்ல சூப்பர் ப்ரோ. இருக்கு பண்ணுங்க. என் கூட சேர்ந்து நேரடியாக ஓப்பன் பண்ணுன்றவங்க அயன் ஆஃபீஸ் வந்துருங்க. மார்ச் 1 இல்லை ஏப்ரல் 1 நான் சொல்கிறேன், எனக்கு வந்துருங்க. இல்லை மார்ச் 1 இல்லைங்க, ஏப்ரல் 1 வந்துருங்க. சரி, ஏப்ரல் 1 எல்லோரும் வந்துருங்க. மறக்காமல் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுறோம் அயன் இன்வெஸ்ட்மெண்ட்டில், டிமேட் ஓப்பன் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப கற்றுக்கிட்டே இருக்கணும்னு இல்லாமல் டிமேட் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்கள். என்ன மாதிரி இருக்காமல் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குல்ல, ஸோ கற்றுக்கிட்டே தான் இருப்போம். எப்போ நம்ம இறங்கி வந்து நீச்சல் அடிக்கிறது? ஸோ இப்போ நீச்சல் அடிக்கலான்ற நிலமையில் வந்திருக்கேன். ஏப்ரல் 1 எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக குதிக்கிறோம் உள்ள, இந்த மாதிரி பண்ணி ரீச் ஆகிறோம். அதெல்லாம் இல்லை, இல்லை, அன்றைக்கி நம்ம இன்டெலிஜென்ட்டாக வந்து டிமேட் ஓப்பன் பண்ணுறோம். எல்லோரும் வந்துருங்க. சரியா? ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, சொல்லிடுங்க. இதை நான் சொல்ல வேணாம்னு சொல்ல, இதை நீங்கள் சொல்லணும். சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஓகே. இந்த வரப்போற ஃப்ரைடே, அதாவது இந்த ஃப்ரைடே விட்டு அடுத்த ஃப்ரைடே நான் சவுதி தமாம்ல இருப்பேன். அல்கோபர்ல வந்து ஒரு மீட்டிங் போடுறதா இருந்தது. அதுல ஹோட்டல்ல ஒரு சின்ன சேஞ்ச், சிக்னேச்சர் ஹோட்டல் அல்கோபர், கிங் ஃபஹத் ரோட்ல, அல்கோபர் மால் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு வென்யூவை மாத்திருக்கோம். இது லோக்கல் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்னால மாத்திருக்கோம். ஸோ இந்த ஹோட்டல்ல பண்ணுங்கன்னு சொன்னதுனால அந்த ஹோட்டல்ல பண்ணியிருக்கோம். ஸோ சிக்னேச்சர் ஹோட்டல் அல்கோபர்ல, அல்கோபரில் ஃபஹத், கிங் ஃபஹத் ஸ்ட்ரீட் நியர் அல்கோபர் மாலில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மெயில் ஐடியும் இருக்குது, ஃபோன் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.